அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வேலைவாய்ப்பு என்னென்னா, திருச்செந்தூர் கோயிலில் இருக்க காலி பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஸோ தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் காலியாக உள்ள உள்துறை பணியிடங்களுக்கு தகுதியுள்ள இந்து சமயத்தை சார்ந்தவர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றது அப்படின்ற விண்ணப்பம் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் மேலே இருக்குது, நான் உங்களுக்கு அதையும் காட்டுறேன். ஸோ இந்த விண்ணப்பங்கள்லாம் கடைசியாக வந்து சேர வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா 27th January 2023 ஈவினிங் 5:45 ஸோ ஆஸ் சூன் அஸ் என் வீடியோ பார்த்தோன்னே அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கே கிடைக்கும்னா www.thiruchendurmurugan.hrce.in.gov.in வெப்சைட்டில் போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ என்னென்ன போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நாதஸ்வரம் ஒரு வேக்கன்சி இருக்குது. உங்களுக்கு வந்து சேலரி பார்த்திங்கன்னா 19,500 to 62,000 வரைக்கும் இருக்கும். ஸோ கல்வி தகுதின்னு பார்த்திங்கன்னா, தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும், மற்றும் சமய நிறுவனங்களால் அல்லது அரசு நிறுவனங்களால் அல்லது ஏனைய யாதேரும் அரசு அங்கீகரிக்கப்பட்ட யாதோரும் நிறுவனங்களால் நடத்தப்படும் இசைப்பள்ளியில் இது தொடர்புடைய துறையில் சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு தமிழ், தமிழும் வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. 18,500 to 58,600 வரைக்கும் வர உங்களுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா, இதுக்கும் அதே தான், தமிழ் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அது போக ஏதாவது சமய நிறுவனமோ இல்லை அரசு கட்சியோ யாருக்கிட்ட தொடர்பில் இருக்கவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும், நீங்கள் இது படிச்சிருக்கீங்கன்னு. அதே மாதிரி தாளம், தாளமும் வந்து 18,500 to 58,600 வரைக்கும் ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. சேம், நீங்கள் வந்து தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும், அப்புறம் சர்டிஃபிகேஷன் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்ருதி, ஸ்ருதியும் வந்து 18,500 to 58,600 ஒரு வேக்கன்சி இருக்குது. அதுக்கும் தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். சமய நிறுவனங்களோ அல்லது ஏதாவது கட்சியிலையோ நீங்கள் வந்து கண்டிப்பாக படிச்சிருக்கான அங்கீகாரம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு உதவி அர்ச்சகர், இது வந்து ஒரு வேக்கன்சி இருக்குது. 15,900 to 50,400 உங்களுக்கு சேலரி வரும். இது வந்து தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்க வேண்டும், யாதொரு சமய நிறுவனங்கள் அல்லது அரசு நிறுவனங்கள் அல்லது ஏனைய யாதொரு நிறுவனங்களும் நடத்தப்படும் ஆகம பள்ளி அல்லது வேத பாடசாலை தொடர்புடைய துறையில் ஓராண்டு படிப்பினை மேற்கொண்டதற்கு சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இலை விபூதி போதி, இவங்களுக்கும் 15,900 to 50,400 வரைக்கும் இருக்கும் பே ஸ்கேல. ஒரு வேகன்சி இருக்குது. இது வந்து தமிழ் எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் மற்றும் போட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் இருந்தாலே போதும், இலை விபூதி போத்தி வந்து போஸ்ட்டுக்கு உங்களுக்கு இருக்குது. ஸோ என்னென்ன நிபந்தனைகள் இருக்குன்னா, கண்டிப்பாக இந்து மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கணும், தொற்று நோய் உடல் அல்லது மனநிலை குன்றிய குறைபாடுகள் உள்ளவர்களை விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நீதிமன்றத்தில் தண்டனை அடைந்தவர்கள் பண்ண முடியாது. ஏதாவது கோர்ட் கேஸ் இருக்கவங்க, ஏதாவது தப்பு பண்ணதாக்கா போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வந்தவங்களாம் இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஆண்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும்னு அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க. ஸோ நன்னடத்தை உடையாருக்கு இருக்க வேண்டும். இதற்கு அரசுகள் பதிவு பெற்ற அரசு உயிரினும் பெறப்படும், அதாவது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கவர்மெண்டில் ஒர்க் பண்ணுறவங்கிட்டன்னு. ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியீட்டு தேதிகள் முன்னதாக வரவேற்பு பண்ணணும், 27 ஜனவரிக்குள்ளே வந்து வந்து சேரணும்னு போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ளிகேஷன் வந்து நம்ம போடுறதுனால போஸ்டரில் 2 நாள் முன்னாடியே நீங்கள் வந்து போட்டுருங்க, ஏன்னா கரெக்டாக டைமுக்கு போய் சேரணும். ஸோ விண்ணப்பதாரர் நல்ல தேக ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். நேரடி நியமனம் இந்து சமய அறநிலை சட்ட விதிகளுக்கு உட்பட்டவையாக தான் இருக்கும். ராஜ் தெய்வீகத்தாலும் ஏற்படும் மாற்றங்களுக்கு நிர்வாகம் பொறுப்பல்ல, விண்ணப்பங்களும் கட்டணம் கிடையாது. இதுக்கு வந்து எந்த கட்டணமும் கிடையாது. நீங்கள் இதுக்கு வந்து அனுப்ப வேண்டிய முகவர் என்னென்னா, இணை ஆணையர் செயல் அலுவலர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர் 628215 பின் தூத்துக்குடி மாவட்டம். தொலைபேசி எண் ஏதாவது டவுட்னா நீங்கள் இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ நீங்கள் இங்கே தான் அனுப்பணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் காட்டுறேன் பாருங்கள். இதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம், அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருச்செந்தூர். இங்கே வந்து உங்கள் ரைட் சைட் கார்னரில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டணும். அப்புறம் விண்ணப்ப படிவம்ல என்ன விண்ணப்பத்தார உங்களோட பெயர் எழுதுங்க. ஃபஸ்ட்டு லைன் வந்து விண்ணப்பத்திற்கு பதவியின் பெயர், என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு எழுதிட்டு உங்களோட பெயர், உங்கள் தந்தை இல்லைன்னா உங்கள் கார்டியன் யாரோ அவங்க பேர், அப்புறம் பிறந்த தேதி மற்றும் வயது, அதோட உங்களோட டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட்டோ இல்லை உங்கள் 10th மார்க் ஷீட்டோ அட்டாச் பண்ணலாம். தற்போதைய முகவரி, நீங்கள் இப்போ எந்த அட்ரஸில் இருக்கீங்கன்னு, மதம் மற்றும் இனம் சான்றிதழ், அப்புறம் கல்வி தகுதி சான்றிதழ், முன் அனுபவம் சான்றிதழ், அப்புறம் அரசிதழ் பதிவு பெற்ற அதிகாரியிடமிருந்து பெறப்பட்ட நன்னடத்தை சான்றிதழ், கான்டாக்ட் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே வந்து அட்டாச் பண்ணணும். மேற்காணும் விவரங்கள் அனைத்தும் உண்மையானவை என்று, இந்து மத சேர்ந்தவர் என்றும் இணைக்கப்பட்ட சான்றிதழ் அனைத்து உண்மை மற்றும் உறுதி கூறுகிறோம், விண்ணப்பதாரன் ஒப்புதல், அதாவது கையெழுத்து போட்டு நீங்கள் சப்மிட் பண்ணணும். அனைத்து சான்றிதழும் ஜெராக்ஸ் நகல், அதாவது ஒரிஜினல் நீங்கள் வச்சுக்கிட்டு ஜெராக்ஸை மட்டும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். விண்ணப்பதாரன் வந்து
18 வயது கண்டிப்பாக பூர்த்தியாக இருக்கணும், 45 வயசுக்குள்ளே இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முன் அனுபவம் சான்று இருந்தால் அதையும் சேர்த்து நீங்கள் அட்டாச் பண்ணலாம். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ஃபார்ம். இதை நான் லிங்கில் போட்டுவிட்டு நீங்கள் இதுலேருந்து டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக அங்கே திருச்செந்தூரில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இதை பற்றி விஷயம் தெரியாதவங்க அப்ளை பண்ணி இந்த வேலை கிடச்சா நல்லா இருப்பாங்க. ஸோ என் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. அண்ட் இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.